ஹாய் வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஃப்ளாய்டோட கொலை வழக்கும் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த ஆண்டு மே 25 உலகையே ஒழுக்கியது ஒரு சம்பவம் என்னென்னா, அமெரிக்காவில் மெனசோட்டா மாகாணத்தில் மியாபோலிஸ் நகரில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்கிற, அதாவது ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து ஆப்பிரிக்கர், அமெரிக்காவில் வாழ்கிறாரு, அதாவது ஆப்பிரிக்க அமெரிக்கர்னு சொல்லலாம். கருப்பு இனத்தை சேர்ந்தவர். இவர் வந்து கள்ள நோட்டு மாத்திர வழக்கில் வந்து மாட்டிட்டார். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, மியாபோலிஸ் நகர் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜார்ஜ் ஃப்ளாய்டை கைது செய்ய முயல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு வாரமாக இருக்கிறார். இந்த நிலையில் தான் டெரக் சாவின் என்ற காவல் அதிகாரி அவர் வாகனத்தில் ஏற மறுத்ததுனால அவர் கீழே தள்ளி அவரை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாத அவர் மூச்சு திணறல் ஏகப்பட்டது ஏற்பட்டுருச்சு. அதாவது ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து என்னை விட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. இருந்தாலும் நிறவெறி காரணமாக வந்து அவரை வந்து டெரக் சாவின் வந்து விடலை. பின்பு மூச்சு திணறலாலையும் இறந்துடுறாரு ஜார்ஜ் ஃப்ளாய்டு. இந்த இவர் வந்து இவர் கழுத்தை பிடிச்சி தள்ளி கழுத்தை நெரிக்கிற காட்சி வீடியோவாக வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து எல்லா சோசியல் மீடியாவிலையும் ஷேர் ஆயிடுச்சு. இதனால் வந்து அமெரிக்காவிலேருந்து பெரும் கலவரம் ஏற்பட்டது கடந்த ஆண்டு. அமெரிக்காவில் பொதுமக்கள் அந்த நாட்டினுடைய காவல்துறைக்கு எதிராகவும் அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தினாங்க. இது வந்து உலகையே உலுக்கிருச்சு. இந்த சமயத்தில் தான் டெரக் சாவினுடைய இந்த வீடியோ வந்து நீதிமன்றத்தை அவருக்கு வந்து காவல்துறை அப்போ கைது செஞ்சிடுறாங்க. அப்புறம் ஜாமீன் வாங்கிடுறாரு. இந்த நிலையில் மூன்று நிலையில் வழக்கு பதிவு செய்யப்படுறாரு டெரக் சாவின் மீது இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு வழக்குனால. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. இதனுடைய தீர்ப்பு வந்து கடந்த வாரம் தான் மெனசோட்டா மாகாணத்தினுடைய நீதிமன்றம் வந்து வெளியிட்டாங்க. அது 12 பேர் கொண்ட அமர்வில் இந்த தீர்ப்பு வெளிவந்தது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நிறவெறி காரணமாக டெரக் சாவின் அதிகாரி வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்டு கொன்னது வீடியோ ஆதாரமாக உள்ளது, இது உண்மை தான். அதனால் அவருக்கு வந்து கடுங்காவல் சட்டமாக வந்து அறிவிச்சிருக்கோம். இந்த தீர்ப்பு வெளியானோடனே வெளியில் இருந்த பொதுமக்கள்லாம் ஆரவாரமாக கொண்டாடினாங்க. இந்த சமயத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்டோட ஆதரவாக இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா அவரது இறந்துட்டார். இந்த தீர்ப்பு மெனசோட்டா மாகாண நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளிடையே வரவேற்பு எழுந்துள்ளது. முக்கியமாக அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க. ஜோ பைடன் வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்டோட குடும்பத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த தீர்ப்பு வந்து இனவெறிக்கு எதிரான முதல் சவுக்கடி எனவும் சொல்லியிருக்காரு. அதே போல் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்டு மசோதா வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறவெறிக்கு எதிரான மசோதா வந்து நிறைவேற்றுறதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பரிந்துரைச்சிருக்கோம், அதுவும் நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் டெரக் சாவினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்படக்கூடிய தீர்ப்பாக தான் இது இருக்குன்னு வந்து நீதிமன்ற வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த வழக்கை எதிர்த்து டெரக் சாவின் மேல்முறையீடு எடுப்பதாகவும் செய்தி வெளியாக உள்ளது. எதுவாக இருந்தாலும் நிறவெறி கொள்கைக்கு எதிரான இந்த தீர்ப்பை சரியாக அளித்த அமெரிக்க நீதிமன்றத்திற்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.